நம ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லா இளம் பெண்களும் மேக்கப் காஸ்மெட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் மேக்கப் இல்லாமல் உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் சரி, ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது, அண்ட் வெளியில் போனால் மேக்கப் இல்லாமல் போகிறதே கிடையாது. நான் உட்பட எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் நேச்சுரலாகவே மேக்கப் இல்லாமலும் ஃபில்டர்ஸ் இல்லாமலும் நம்மளுடைய முகம் பொலிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மள எல்லாருக்கும் இருக்குது. இது சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம். அதுவும் ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே இது சாத்தியம் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் மேக்கப்லேயும் ஃபில்டர்ஸ்லேயும் கான்ஃபிடென்ட்டாக பியூட்டிஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு மேக்கப் இல்லாமலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுக்கான சில டிப்ஸை தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாலில் இருக்கிற ஏடை எடுத்துக்கோங்க. அந்த ஏடில் 4-5 திரி குங்கும பூவை கலந்துக்கோங்க. இதை நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அந்த நிலா மாதிரி ரொம்ப பொலிவாக இருக்குன்னு கவிதைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு பொலிவாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குங்குமப்பூ ரொம்ப காஸ்ட்லி, அதனால் குங்குமப்பூலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது ஸ்கின் கேருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதை விட எளிய முறையில் ஒரு ஈஸியான டிப் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளிச்ச தயிர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இந்த 1/2 கப் புளிச்ச தயிர் கூட கடலை மாவு கலந்துக்கோங்க. அப்படி கடலை மாவு இல்லைன்னா பயத்த மாவு கலந்துக்கலாம். இந்த கடலை மாவு அல்லது பயத்த மாவு 1/2 கப் புளிச்ச தயிரோட கலந்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் தேனும் கலந்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை உங்கள் முகத்தில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னல அதே பொலிவு நிச்சயமாக இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும். அதே மாதிரி டல் ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். நேச்சுரலாகவே நீங்கள் கொஞ்சம் ஃபேரான ஸ்கின் டோன் இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஆனால் இந்த பொல்யூஷன்னாலேயும் சன் டேன்னாலேயும் உங்களுடைய ஸ்கின் டல்லாக தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் டிப் தான் இது. தக்காளி, அதாவது நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேனும் கஸ்தூரி மஞ்சளும் பயத்த மாவும் கலந்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்தில் ஒரு 2 வாட்டி நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் உங்களுடைய முகம் மிக மிக பொலிவாக உங்களுடைய நேச்சுரல் ஸ்கின் டோனை விட ஒரு 2-3 டோன் அதிகமாக தெரியும். உங்களோட காம்ப்ளெக்ஷனில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஸ்கின் கேர் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.